சட்டம். இதில் வந்து என்னன்னா ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் அப்யூஸ் அதையும் சொன்னாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாருமே இருக்காங்க, கணவன் மனைவி, மாமனார் மாமியார், மைத்துனர், நாத்தனார், இப்படி எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த சட்டம் வந்து ஒரு மனைவிங்கிறவங்க வந்து கணவர்கிட்ட இருந்தோ மாமனார் மாமியார்கிட்ட இருந்தோ இல்லை மைத்துனரோ நாத்தனார்ட்ட அவங்ககிட்ட மட்டும் கிடையாது, கணவன் மனைவி போன்று வாழ்க்கை நடத்துவார்கள் அதான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி வாழ்ந்து வர்றவங்களும் இந்த இந்த சட்டத்தின் கீழே ரிலீஃப் கேட்கலாம். ஒரு ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் அபியூஸ் அந்த அபியூஸின் கீழே ஏதாச்சும் ஒன்று அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு அதே சட்டத்திலே ஒரு ரிலீஃப்ஸும் ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிலீஃப் சொல்கிறாங்க, அந்த ரிலீஃப்ஸ் வாங்கலாம். இதில் ஏன் இதுக்கு இதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸுங்கிற ஆக்ட் மெயின்டெனன்ஸுங்கிற ஹெட்டிங்கில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அவங்க அதாவது ஹிந்து கிறிஸ்டியன் முகமதன் இவங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட அவங்கவுங்க மத ரீதியான சட்டங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக வந்து சொல்லியிருக்கு. இந்த சட்டம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர் டைம் பவுண்ட் மேனரில் வந்து ரிலீஃப் கிடைக்கிறது தான். யாராச்சும் ஒரு ஆளுக்கு என்னென்ன அப்யூஸ் நடக்குங்கிறத சொல்லுங்கள், ஜஸ்ட் சிம்பிளாக.